சொந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் இன்றைய மதிய நீர் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து நீக்கியது சீன தூதரக கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண் நீண்ட காலத்திற்கு பின்னர் மூன்று ராஜபக்ஷர்கள் பற்றிய ரகசியத்தை உடைத்தார் மைத்திரி தங்க விற்பனையை ஒப்புக்கொண்டது இலங்கை மத்திய வங்கி எந்த நேரத்திலிருந்தும் அரசாங்கத்திலிருந்து விலக தயார் துப்பாக்கி பிரயோகம் விஸ்வமடுவில் இளைஞர் படுகாய மாதகளில் படகு விபத்தில் மீனவர் உயிரிழப்பு உதயகாமன் பிளவுக்கு வழிநாடு செல்ல விஷய அனுமதி மதுபோதையில் வாகனம் செலுத்த அனுமதி வழங்கிய ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆமிக்ரோன் திருபுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு துபாயில் வேலை வாய்ப்பு நிதி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது நான்கு முக்கிய வெளிநாட்டு பிரதிநிதிகள் இந்த மாதம் இலங்கை விஜயம் தொடர்பான விரிவான செய்திகள் சீன தூதரகத்தின் பொருளாதாரம் மற்றும் வணிக பிரிவு மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து விடுவித்துள்ளது சீனாவில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உரத்தில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா உள்ளதாக கூறி அதனை நிராகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இந்த நிலையில் அதற்கான பணத்தை செலுத்த மக்கள் வங்கி பின்வாங்கிய நிலையில் மக்கள் வங்கியே கருப்பு பட்டியலுக்குள் உள்வாங்க சீன தூதரகம் நடவடிக்கை எடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பினரும் நீதிமன்றில் இணக்கப்பாட்டை எட்டிய நிலையில் மக்கள் வங்கி ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலரை கடந்த ஏழாம் தேதி செலுத்தியிருந்தது இந்த நிலையில் சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வணிகப் பிரிவு மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இருந்து விடுவித்துள்ளதாக அறிவித்துள்ளது

சுதந்திர வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு வாரம் செல்லும் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் உடன்பாடுகள் மீறப்பட்டன எனவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார் ஜனாதிபதி பதவிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் தமது கட்சியுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையில் இந்த உடன்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தினார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தன்னை சந்தித்த ராஜபக்ஷ பெயர்களை வெளியிடாத போதிலும் அவர்களை கோட்டாபய ராஜபக்சே மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பேசல் ராஜபக்ஷ ஆகியோரே என மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பு நிலைப்பாட்டினை அமைப்பு தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது இதன்படி ஒரு மத்திய வங்கியின் சர்வதேச இருப்பு மேலாண்மை என்பது ஒரு மாறு மற்றும் தொழில்நுட்ப செயல்முறையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் இறுதியில் இலங்கை மத்திய வங்கியின் சர்வதேச கையிருப்பு நிலையின் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பான பல தவறான விளக்கங்கள் வழங்கப்பட்டன எனவே உண்மை நிலவரம் தொடர்பாக தகவல்களை வழங்குவதாக மத்திய வங்கி தெரிவித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் இறுதியில் மத்திய வங்கியின் தொன்னூற்று இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக தங்க இருப்பு இருந்தது அது படிப்படியாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் இறுதியில் எண்ணூற்று மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தது எனவே கையிருப்பில் உள்ள தங்க இருப்புகளின் பங்கு அவ்வப்போது மாறக்கூடும் என்பது தெளிவாகிறது அதாவது இருப்பு மேலாண்மை முன்னுரிமைகளுக்கு ஏற்ப மத்திய வங்கி அதன் தங்க இருப்புகளை வாங்க வைத்திருக்க அல்லது விற்பனை செய்ய வேண்டிய நிலைகளை இது குறிப்பிடுகிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில் மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டியதன் அடிப்படையில் நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைக்கப்பட்டிருக்கலாம் என்று மத்திய வங்கி தெரிவித்தது முன்னதாக நாட்டில் டாலர் கையிருப்பு அதிகரிப்பதாக மத்திய வங்கியின் முன்னதாக நாட்டில் டாலர் கையிருப்பு அதிகரித்திருப்பதாக வெளியான தகவலை அடுத்து மத்திய வங்கியானது கையிருப்பில் இருந்து தங்கத்தை விற்பனை செய்துவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி சில்வா பகிரங்கப்படுத்தியிருந்தார் எனினும் மத்திய வங்கி இது தொடர்பில் எந்த தகவலையும் வெளியிடாமல் இருந்தது இந்த நிலையிலேயே இது தொடர்பான தகவலை தற்போது மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு முடிவு ஒன்றை எடுத்தால் எந்த நேரத்திலும் அரசாங்கத்திலிருந்து விலக தமது அணியினர் தயாராக இருப்பதாக நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த் பண்ண தெரிவித்தார் கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை கூறினார் நாங்கள் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே இருக்கின்றோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது அந்த கட்சியின் பதினான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல கட்சியில் நிறைவேற்ற சபை மத்திய செயற்குழு என்பன இருக்கின்றன மத்திய செயற்குழு எடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும்

அவற்றை நாங்கள் எமது கட்சிக்கு தனியான கொள்கை நிலைப்பாடுகள் உள்ளன எனவும் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு விஸ்வமடு பாரதிபுரம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களுக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு இந்த சம்பவத்திற்கான காரணமாகும் சம்பவத்தின் போது ஒருவர் இடியன் எனப்படும் உள்நாட்டு துப்பாக்கியை எடுத்து இளைஞர் ஒருவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக இல் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாதகள் கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டார் நபர் சென்ற படகு கடலில் குறித்த சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாதகல் குசுமாந்துரையை சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய திலீபன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் இந்திய மீனவர்களின் ரோலர் படகு மோதியே இந்த படகு விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகம் வெளியிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளார் பிவித்ல உரிமையின் தலைவரும் சக்தி அமைச்சருமான உதய கமன் பிளவுக்கு வெளிநாடு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை தற்காலிகமாக நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஜனவரி மூன்றாம் திகதி தொடக்கம் ஏப்ரல் இருபத்தி திகதி வரையான காலப்பகுதியில் அவருக்கு வெளிநாடு சென்று வர கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மதுபோதிகளில் வாகனம் செலுத்திய சாரதியை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தனக்கு கீழே உள்ள போலீஸ் உத்தியோகத்திற்கு அறிவுறுத்தும் வகையிலான காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இமதுவ நுழைவாயிறுக்கு அருகில் மதுபூதியில் ஒருவர் அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழைய உட்பட்டபோது போலீசாரினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் இதன்போது மதுபூதியில் இருந்த சாரதி தான் குடித்துவிட்டு வாகனம் செலுத்துவதாக தெரிவித்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்றையும் மேற்கொண்டார் பின்னர் அந்த சிரேஷ்ட அதிகாரி தொலைபேசி ஊடாக அங்கு கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு கடுமையான தொழில் குறித்த சாரதியை பயணிப்பதற்கு அனிமுது குமார் அறிவுறுத்தல் வழங்கினார் இந்த சம்பவம் வாங்கியிருந்த கைபேசி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஆமிக்ரோன் அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூறை அன்பத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த மக்கள் மூன்றாம் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது கட்டாயமாகும் என்று சுகாதார அமைச்சினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்ற போதும் ஆமிக்ரோன் திரிபுடன் அடையாளம் காணப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஒமிக்ரான் தெரிவானது மிக வேகமாக பரவக்கூடியது எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் மக்கள் முறையாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாவிட்டால் இது பேராபத்தை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது துபாயில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் பலனாவு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரூபாய் நாட்டில் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்து இருபத்தைந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் நிதி மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வெளியம்ம போலீஸ் நிலையத்தில் குறித்த நபருக்கு எதிராக சுமார் பதினாறு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன கந்திரவேல புலனறுவு பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் சந்திக நபர் நேற்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு முக்கிய வெளிநாட்டு பிரதிநிதிகள் இந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சர் பீட்டர் சிஜார்டோ துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் மெவ்லூட் கவுசோக்லு இங்கிலாந்து வெளியுறவு பொது மற்றும் பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் ராஜாங்க அமைச்சர் தாரிக் அகமது பிரபு மற்றும் கொரியாவின் தேசிய சட்டமன்றத்தின் சபாநாயகர் பார்க் பியோங் சேக் ஆகியோரின் ஹங்கேரியின் வெளிவகார அமைச்சர் பீட்டர் சிஜார்டோ இலங்கையில் நாடி தமது களவு விஜயத்தை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கிறார் இங்கிலாந்தின் அமைச்சர் பிரபு ஜனவரி இலங்கைக்கு வரவுள்ளார் கொரிய தேசிய சபையின் சபாநாயகர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இலங்கை வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது துருக்கியின் வெளிவகார அமைச்சர் இந்த மாத இறுதியில் இலங்கை வருவார் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது